வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோ பட்ஜெட்டில் ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் தான் வந்து பார்க்க போகிறோம். இது நம்ம சேனலில் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்குனால இந்த வீடியோவும் போட முடியல. இன்னைக்கு தொடர்ந்து நம்ம வீடியோ வரும், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சுருக்கிற 2.1 ஆம்பிளிஃபையர். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் ஐப்ளே யூஎஸ்பி போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து எந்த விதமான ஹம்மிங் இஷ்யூ இல்லாதனால நம்ம தொடர்ந்து ஐப்ளே போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் எப்பம் போல் வால்யூம் கண்ட்ரோலு, ஆன் ஆஃப் சுவிட்சு எல்லாமே அதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆன் ஆஃப் சுவிட்சு வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தார். அந்த சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிறது தான் வந்து எப்போவுமே மேலே வரும், அந்த மாதிரி தான் எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு டவுட் கேட்டிருந்தார் அந்த நண்பருக்காக இந்த வீடியோவில் சொல்கிறேன். யூஎஸ்பி போர்டு வந்து ஹம்மிங் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க, அதுக்கும் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம வந்து இன்டீரியரில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன காபினெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். கேபினெட் வந்து நம்ம சோனி கேபினெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுதான் வந்து இன்டீரியர். பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 24024 வந்து 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான். இதில் வந்து ரெண்டு டேப்பிங் வரும், 24024 12012 டேப்பிங் வரும். அதுக்கு வந்து ரெட்டிஃபிகேஷன் செக்ஷன் எல்லாம் வந்து டயோடு கெப்பாசிட்டெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏசியை டிசியாக மாற்றி நம்ம வந்து பவர் ஆம்ப் போர்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 7805 7812 ஃபேனுக்கும் யூஎஸ்பி போர்டுக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஆம்ப்ஸ் டயோடு போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜெம்டெக் கம்பெனியோட பேஸ் டபுள் போர்டு. இதில் வந்து பேஸ் டபுள் வந்து எல்லாமே நல்லா கிளியராக இருக்குது, எந்த ஆல்ட்ரேஷனும் எதுவும் பண்ணாமல் நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து டூயல் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட சப் ப்ரீ போர்டு. இது வந்து எஸ்டிகே ஐசிக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருக்கிறோம். பிஎஃப் ஐசி எல்லாமே வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருக்கிறோம். இதுவும் வந்து டூயல் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய போர்டு. இதுலேயும் வந்து ரெசிஸ்டரு, கெப்பாசிட்டி எல்லாமே வந்து டிஸ்க் எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் போட்டிருக்கிறோம், எஸ்டிகே ஐசிக்கு செட் ஆகிற மாதிரி. நம்ம ஜெம்டெக் கம்பெனியில் வந்து எதுவுமே வந்து ஆல்ட்ரேஷன் எதுவும் பண்ணல, அந்த போர்டு அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகே 4141 ஸ்டீரியோ போர்டு. இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து எஸ்டிகே 4141 மோனோ போர்டு. அது வந்து நம்ம சப்புக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரெண்டுக்கும் வந்து ஹீட் சிங்க் வந்து 6 லீஃப் ஹீட் சிங்க் போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபேன் வந்து ஏர் வந்து அவுட்டுக்காக வந்து கொடுத்துருக்குறோம், உள்ளே இருக்கிற ஹீட்டெல்லாம் வந்து வெளியே தள்ளுறதுக்காக நம்ம வந்து கூலிங் ஃபேன் ஒன்றும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீக்கர் சாக்கெட் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது, ஆனால் வந்து நம்ம 2 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். கேபிளில் வந்து ஃப்ரீயாக விட்டால் அது ஒரு அசிங்கமாக இருக்கும், அதனால் வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் சாக்கெட் போட்டு அந்த ஹோல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஃப்யூச்சரில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இன்டீரியர் வியூ. ஒயரிங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். யூஎஸ்பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹம்மிங் வந்தது அப்படின்னா, இந்த மாதிரி யூஎஸ்பி சாக்கெட்லேருந்து ஒரு ஒயர்ஸ் ஆல்டர் பண்ணி நீங்கள் கேபினெட்டில் வந்து சால்டர் பண்ணி பாருங்கள், ஹம்மிங் வந்து குறையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுதான் வந்து இன்டீரியர் லுக்கு. பாருங்கள் ஒயரிங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாங்க பேக் சைடு வியூ வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து பேக் சைடு வியூ. நம்ம எல்லா ஆம்பிளிஃபையரும் இருக்கிற மாதிரியே தான், சேம் ஸ்பீக்கர் சாக்கெட்டு, கூலிங் ஃபேனு, ஆர்சி சாக்கெட்டு இதெல்லாமே இருக்குது. மெயின்ஸ் கார்டு வந்து நல்லா குவாலிட்டியாக போட்டிருக்கிறோம். வாங்க இதோட ஆடியோ டெஸ்ட் வந்து பார்க்கலாம். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள் ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. Yeah.
Yeah.